Hello friends, welcome back to our channel. In this video, chapathi egg roll eppadi seiradhen paakalam. Indha recipe ya breakfast illana evening snacks ah kulandhigalukku kudukkumbodhu viruppapattu saapiduvaanga. Idhula vegetables egg la seithadanaala healthy ana breakfast option ah irukum. Adhukku munnadi namma channel ah first time paakringana marakama subscribe pannikonga. Kooda irukra bell icon ayum click pannikonga. Ippa vaanga video ku la polam. Chapathi pandradhukku maavu pesinju vechikalam. மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்ததும் இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஏரியாவுக்கு மாற்றிட்டு கை வச்சு நல்லா அழுத்தி ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வரும். 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் மாவு ஓரளவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ட்ரை ஆகாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மாவு சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு குறைஞ்சது 30லேருந்து 1 hour போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறி வந்ததும் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். சப்பாத்தி ரோலுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். இதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. லேசாக கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுவுமே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 கலர் குடமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் இருக்கோ அதே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காயோட அளவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கேரட் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. காயெலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணாமல் சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்திங்கன்னா சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் இது கூட ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம், பன்னீர் இந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணும்போது கூட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். காயெலாம் 70% குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக இதில் ஒரு உருளைக்கிழங்கு துருவி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்குற மாதிரி இருந்தால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை வேக வைக்காமல் நம்ம துருவி சேர்க்குறதுனால கடாயில் போய் ஒட்டிடும். அதனால் கடைசியாக சேர்த்துட்டு காய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி ரோலுக்கான வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். சப்பாத்திக்கு மேலே சேர்க்குற எக் மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. எத்தனை சப்பாத்தி ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம். 30 மினிட்ஸ்க்கு மாவு ஊற வச்சு எடுத்ததுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மாவு ஊற வச்சு எடுக்கிறதுனால சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும்.
அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். ஒரு நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டு அதை நல்லா கட் பண்ணுற ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போது சப்பாத்தி மாவு வச்சு இதை ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவுண்டாக பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவையும் அதே மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் இதில் சப்பாத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் மெல்லிசாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முட்டை சேர்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பப்பிள்ஸ் வந்ததும் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பிடுங்க. இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு 10-15 செகண்ட் மட்டும் சுட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லோ கலர் வந்ததும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. சப்பாத்தி ரோலுக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் சேர்த்துட்டு இதை சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பைஸியாக வேணும்னா இதுக்கு பதிலாக மின் சட்னி இருந்தால் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை சென்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சோன்னா சப்பாத்தி க்ளோஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ரெண்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி செப்பரேட் ஆகாமல் இருக்க அலுமினியம் ஃபாயில் இருந்தால் ரேப் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சுருங்க. அது இல்லைனா டூத்பிக் வச்சு சென்டரில் இன்சர்ட் பண்ணால் செப்பரேட் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி எடுத்து கெச்சப்புக்கு பதிலாக மயனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி கெச்சப் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மயனைஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் எடுத்து மறுபடியும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி செஞ்சு மீதமாக இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி ரோல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே சப்பாத்தி காலி ஆயிரும். அவ்வளோதான், சப்பாத்தி எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டூத்பிக் இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது செப்பரேட் ஆகாமல் இருக்கும். எக் சாப்பிட மாட்டிங்கன்னா டைரெக்டாக சப்பாத்தியில் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் சாப்பிட பிடிக்காதுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.